எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த மகாலட்சுமி டெம்பிள், ஐ மீன் இந்த கோல்ஹாப்பூர் அப்படின்ற ஊரில் மகாராஷ்டிராவில் மகாலட்சுமி டெம்பிளில் இருக்கேன். இது பார்த்தீங்கன்னா இந்த டெம்பிளை பற்றி நான் வந்து ஒரு சிறப்பாக ஒரு விஷயத்தை வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். க்ரியேட்டிவ் விஷுவலைசேஷன் பற்றி பேசியிருப்போம். நம்ம வந்து முக்கியமாக ஒரு விஷயத்தை அதில் கவனிச்சிருப்போம், அதாவது நான் சொல்லியிருப்பேன், இல்லை க்ரியேட்டிவ் விஷுவலைசேஷன் பற்றி ஆல்ரெடி தெரிஞ்சவங்க உங்களுக்கு பிடிச்ச பிக்சர்லாம் வந்து நீங்கள் ஒட்டி வைங்க அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சொல்லியிருப்போம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு வந்தவுடனே எனக்கு அது ஞாபகம் வந்துச்சு. எங்கள் தாத்தா நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க, எங்கள் தாத்தா என்ன பண்ணுவார்னா அவருடைய கல்லாப்பெட்டியில், அவர் வந்து ஒரு ஜவுளி வியாபாரி, ஒரு சேலை வியாபாரி, அவருடைய கல்லாப்பெட்டியில் வந்து இந்த மகாலட்சுமி படத்தை வந்து ஒட்டி வச்சுருப்பார். கூடவே வந்து 10 ரூபா நோட்டு 2 வந்து அந்த படத்தில் கூடவே ஒட்டி வச்சுருப்பார். அந்த அந்த பெட்டியை திறக்கும் போதெல்லாம் வந்து லக்ஷ்மி தேவி அவங்க வந்து அந்த காயின்ஸு பொற்காசுகள் வந்து கொட்டுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் வந்து அந்த 10 ரூபா நோட்டு 2 வந்து அந்த காலத்து 10 ரூபா நோட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதை ஒட்டி வச்சுருப்பார். ஏன் தாத்தா இதை ஊற்றி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர் சொல்லுவார், இந்த மாதிரி அப்போ தான்டா லக்ஷ்மி தேவி நமக்கு காசு கொடுப்பாங்க, பாரு இது ஃபுல்லாக காசாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி டெய்லி வந்து அவருக்கு வந்து வியாபாரம் நடக்கும், டெய்லி வந்து நிறைய சாரீ விற்கும் அந்த மாதிரிலாம். அவருக்கு அவர் எப்போவுமே என்கிட்ட சொல்லுவார், எனக்கு குறைன்னு ஒன்றும் இருந்தது கிடையாதுரா, எல்லாமே வந்து எனக்கு நிறைகளாக தான், நான் என்னுடைய பசங்களுக்கு தேவையானது எல்லாத்தையுமே செஞ்சிட்டேன். அவருடைய கடைசி காலத்துலேயே அதை தான் வந்து சொல்லுவார், என்னுடைய பசங்களுக்கு எல்லாருக்குமே செஞ்சிட்டேன், எல்லாமே என்னால் செய்ய முடிஞ்சது, எல்லாம் கடவுள் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல நம்ம லக்ஷ்மி அப்படின்னு சொல்லிட்டு மத ரீதியாக நான் வந்து இந்த இடத்துல பேசலை. முக்கியமாக அவங்களுக்கு அந்த என்ன நடந்திருக்கும் அந்த காலத்தில் வந்து இந்தியா மாதிரி கண்ட்ரிஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை வந்து செஞ்சுருக்கிறாங்க. அதாவது சுற்றி சுற்றி கோயில்கள் இருக்கக்கூடிய சிற்பங்கள் ஆகட்டும், இல்லைனா வந்து நம்ம வீட்டில் இந்த மாதிரி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ் வைக்கணும், எஸ்பெஷலி இந்த லக்ஷ்மி மாதிரி. இங்கே வந்து இந்த கோயிலில் ஸ்பெஷல் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸ்ரீ சக்கரா இருக்கும், ஸ்ரீ யந்திரா. இது வந்து ஈவன் மெட்ராஸில் கூட வந்து மாங்காடு கோயிலில் இருக்குது, அப்புறமா மகாமேரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த ஸ்ரீ சக்கராவை வந்து நம்ம பார்த்துருப்போம், அது வச்சோம் அப்படின்னோம்னா செல்வம் கொட்டும் அப்படின்ற மாதிரி. பட் அதில் இருக்கிற சயின்ஸை வந்து நம்ம வந்து புரிஞ்சிக்கணும். இது வந்து மத ரீதியானதாலும் இல்லை வேறு எதுவுமே கிடையாது, அதில் இருக்கிற சயின்ஸை நம்ம புரிஞ்சிக்கணும். என்ன சயின்ஸ், அதை பார்க்க பார்க்க நம்ம மனசில் அந்த நம்பிக்கை வரும். நம்பிக்கை வர வர இந்த லக்ஷ்மி தேவி நமக்கு காசு கொடுப்பாங்க அப்படிங்கிற அந்த நம்பிக்கை இருக்க இருக்க அந்த நம்பிக்கை பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை கொடுக்குது. அகெயின் ஈர்ப்பு விதி தான், பிரபஞ்ச விதி தான், வேறு எதுவுமே கிடையாது. அதனால் அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் க்ரியேட்டிவ் விஷுவலைசேஷனில். அது நம்ம ஆளுங்க அந்த காலத்திலே ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இந்தியா மாதிரி பழமையான கண்ட்ரிஸ் எல்லாத்துலேயுமே வந்து இந்த க்ரியேட்டிவ் விஷுவலைசேஷன் பணம் பண்ணுறது அது ரிலேட்டடாக எல்லாத்தையுமே வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் வந்து முக்கியமானது. ஸோ இது எல்லா மதத்துலேயும் எல்லா ஒவ்வொருத்தர் இதுலேயும் வந்து அந்தந்த நம்பிக்கை சார்ந்து அதை மாற்றி வைக்கலாம். பட் இது காலங்காலமாக ஃபாலோ பண்ணிகிட்டு வந்துட்டுருக்கிற ஒரு விஷயந்தான் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் உங்களுக்கு நான் இதை வந்து ரெக்கார்ட் பண்ணேன். ஸோ நன்றி. நான் வெளியே இருக்கிறேன், அதனால் உங்களுக்கு அடிக்கடி வீடியோ கொடுக்க முடியாமல் போகுது. இருந்தாலும் உங்களுக்கு நான் தொடர்ந்து வீடியோஸ் கொடுக்குறேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு. நன்றி. மழை வந்துட்டுருக்கு, நான் கட் பண்ணிக்கிறேன். நன்றி.